Thank you.
பிறப்பது நியாயம் தானா அறுவடை காலம் மன்னோ முடங்கி கிடப்பது நியாயம் தானா பாதங்கள் வெண்கலமாகும் இரவிடாமல் போரடி பாதங்கள் வெண்கலமாகும் இரவிடாமல் போரடி வாயில் துரியும் கையில் பட்டயம் எழும்
கலக்கி எடுப்போனே வந்து மூணு பேர் சூப்பராக அடித்தாங்கல்ல அப்படின்னு நல்லா நேற்று கொஞ்ச நேரம் கொடுத்தேன். ஒரு ப்ராக்டிஸும் எனக்கு டைம் இல்லை, எனக்கும் உடல்நிலை ஒத்து வரல, ஆனாலும் தேவனை மட்டுமாய் கிருபை செய்து பலத்தை கொடுத்து வழி நடத்தினார். பாருங்க உலகத்தை கடந்து சின்ன பிள்ளை நாங்க உங்களை கூப்பிட வாங்க எல்லாரும் சேர்ந்து போலான்னு அடுத்த வருஷத்துல பெரியவர்களும் எப்படி கலக்க போறீங்கன்னு வந்து ஒரு சின்ன ஸ்கிட்டு போட்டுருக்கோம் கொடுக்க வர அடுத்த வருஷத்துல சரியா. கடைசியாக ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்கு, ப்ரோக்ராம் முடிச்சு எல்லாருக்கும் ஸ்கிட் கொடுத்து நம்ம பரிசு வழங்கலாம். இந்த வேலையில காட்டுப்புறாவின் சத்தம் ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு வைக்கிறேன். நான் இந்த காட்டுப்புறாவின் சத்தம் பாடுவாங்க, பாடும்போது அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிக்கணும், அது எதை குறித்து அந்த பாடல் பாடப்படுகிறது என்பதை கேட்பேன், அதை நீங்க சொல்லணும் சரியா. சும்மா வந்து எது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் பிள்ளைங்க நான் கையாடிச்சு காலாட்டிச்சு நம்ம போகணும்னு போயிடக்கூடாது சரியா. இந்த காட்டுப்புறாவின் சத்தம் இந்த பாடல் அதே நிறுத்தங்க அப்புறம் பத்து 10-12 நிமிஷம் போகும், கவனமா ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, கவனிச்சு கேட்கும்போது சரியாய் பதில் சொல்லுங்க. Ah
அப்புறம் தெலுங்கு கன்னடா தமிழ் அஞ்சு மொழிகளில் காட்டுக்கிறாரு. மற்றபடி நம்ம பழைய பாடல்கள் இல்லை. ஒன்று கேட்குறேன், இல்லை என்ன புரிஞ்சிட்டீங்க சத்தமாக? கடைசி வரையை பற்றி சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன அதில் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க? எக்கால சத்தம் கேட்கும் அப்போ நம்ம போகணும். சரி, பற்றி பிடிச்சுக்கணும். அப்புறம் கேட்கும். அப்புறம் அவர் நம்மை தேடி வருவார். சரி பாருங்க, இப்போ இதுலெல்லாம் வருகையை குறித்த தரிசன பாடல்கள், ஒண்ணுமே கிடையாது. வருகையை குறித்த கதம்ப தரிசன பாடல் நடனம் சரிங்களா? நல்லா பிள்ளைங்க அந்த வார்த்தை உணர்ந்தாங்க. பழைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல் பாடி கடைசி சொன்னோம் வருகை குறிச்சு தான் இருக்கும். நீங்க எப்பப்பா வருவீங்க? நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னும் நான் ஆயத்தம் ஆகணாண்டவரை சுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இல்லை அந்த காட்டுப்புறாவின் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த காட்டுப்புறாவின் சத்தம் கேட்டு அந்த காட்டுப்புறாவாக இயேசு கிறிஸ்து, கபடம் இல்லாத இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் நம்மை சீக்கிரமாய் அழைத்து செல்ல போகிறார். அவர் பூரண அழகுள்ளவர். நம்முடைய கண்கள் ரெண்டும் இயேசு கிறிஸ்துவே நோக்கி பார்ப்பதாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது அதனால்தான் இவர் தரிசனத்தோடு இந்த பாடல் எழுதணும். இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து தரிசனம் இல்லாதவர்கள் இந்த நாளிலிருந்து என்ன செய்யணும்? அந்த தரிசனத்தை உடையவர்களாக இந்த காட்டுப்புறா விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு அப்புறமே எல்லா பாட்டையும் அதை நாங்கள் கலந்து கொண்டு வந்தோம். இப்போ பாருங்களே, அந்த பாடலில் ஒவ்வொரு லைனும் எவ்வளோ அர்த்தம் உள்ளது, எவ்வளோ கத்தருக்காய் வைராக்கியமாய் காத்திருக்கத்தக்கதாக அதை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. இப்போ இந்த பாடலை கேட்டீங்க, நீ இதன்படி கடைசியாக இயேசு கிறிஸ்து ஒரு முறை வந்துட்டாரு, இன்னொரு முறை வரப்போறார், குழந்தையாக வந்தார். அதான் இந்த மாதம் முழுக்க கொண்டாடுறோம். ரெண்டாவதாக என்ன செய்யறாரு? ரகசிய வரையில் வரப்போகிறாரு. அவரோடு கூட போகணும். எக்கால சத்து தொனிக்கும். தயாரா? தயாரா? அல்லேலூயா! கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நடத்து வர அப்படின்ற வகையில் பரிசு வழங்குதல், நாங்கள் பரிசு கொடுக்க போகிறோம். அப்படியே நீங்கள் ஸ்வீட்டு இது ஸ்நாக்ஸ் அப்படியே அனுப்பிச்சிடலாம். நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நீங்கள் அனுப்பிச்சிடலாம். நாங்கள் இதெல்லாம் ரொம்ப நாளே ப்ராக்டிஸ் பண்ணலைங்க. கொஞ்சம் சாயங்காலம் ஒரு ஒரு மணி நேரம் பிள்ளைங்களை கொஞ்சம் வர சொல்லுவேன், அவ்வளோதான். அப்புறம் நேற்று தான் ஃபுல் டே இருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண, அவ்வளோதான். ஆனால் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்கும் டீச்சர்ஸுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து என்ன செஞ்சார்? இந்த காயத்தை செய்ய வைத்தார். இப்பொழுது பரிசு வழங்குதல் முன்பதாக தனபாலையா வாங்க, அடுத்தது நம்ம நடராஜையா வாங்க. வந்து கொஞ்சம் ரெடியாக இருக்கணும், கூப்பிடும்போது வந்திருந்தோம். அடுத்ததாக வேற யார் இருக்காப்பா? கொஞ்சம் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். தனபாலையா வாங்க. அதாவது வகுப்பு ஒன்றே பேபி கிளாஸ், பேபி கிளாஸு வகுப்பு முதல் பரிசு உதயசீலன். அவனும் கொஞ்சம் கண்டுபிடினாலும் நல்லா
தகுந்த மாதிரி அவன் அடிச்சுட்டே இருக்கான். அவன் நல்லா மியூசிக் மியூசிக்கில் நல்லா வருவான்னு நினைக்கிறேன். வருகிற நாட்களில் நல்ல டேலண்டாக ஒர்ஷிப்பீங்க வருவான். அல்லேலூயா. உதயசீல. அடுத்ததாக மீகா. இவங்களும் வாயாடி தான், ஆனால் ஒழுங்காக டச்சுன்னு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி மீகா. ரெண்டாவது சண்டே வரல. கொஞ்சம் பேர் தான், அதனால நான் வாசிக்கிறது கூட ஃபஸ்ட்டு அடுத்தது இது கொடுத்துருங்க. செகண்ட் ப்ரைஸ் கிடையாது, காமனா எப்போ இதே எல்லாம் கொடுத்தீங்க மாற்றி கொடுத்தியா? ஆ சரி சரி ஓகே. ப்ரைஸ் கொடுத்தா நன்றி. இப்பொழுதும் சார் நடராஜ முன்னாடி வந்து கேட்டுக்கொள்ளுங்களேன். வகுப்பு மூன்று டீச்சர்ஸ் கூட அந்த பக்கம் போயிடலாம். வாங்கினவங்க அந்த பக்கம் போயிருக்க.
मतबड़ी वर्ष वर्ष उल्ला
Gracias.
பண்ணி ஓமணம் மேகலாவுடைய அண்ணம்பையன் எல்லாவற்றிலும் ஆவியானவன் நம்மை நடத்தினார். எல்லாமே தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்தபடினால் எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் ஆசீர்வாதத்தை சொல்லி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ஒரு சில சகல முகரங்களை பெறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பியுடையும் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தங்களோடும் இன்றும் என்றென்றும் பாராங்க. ஜெயம் கொடுத்த ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு மூன்று முறை கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 நான் பேசியும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கேக்கு மிச்சர் எல்லாம் குடித்து எல்லாரும் திருப்தியாக ஒரு கடந்து செல்லும் கதை விளையாட சொல்லுவாங்க.